நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இன்னைக்கு செய்து காமிக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். இஞ்சி ஒரு பீஸ் அளவு எடுத்திருக்கேன், கிராம்பு மூணு, பெப்பர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி ஹாஃப் டேபிள் ஸ்பூன், பட்டை ஒன்னு, தேவையான அளவு பனங்கற்கண்டு மூணு, துளசி இலை, எலுமிச்சை ஒன்னு எடுத்திருக்கேன், தேவையான அளவு தண்ணி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ட்ரிங்க் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம சதைச்சு எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல நல்ல மிளகும் கிராம்பும் சதைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா பட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சதைச்சு எடுத்திருக்கோம். அடுத்ததா நம்ம இஞ்ச சதைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பனங்கற்கண்டை நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். நீங்க வேணா இதுல நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்க ஒயிட் சுகர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பனங்கற்கண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் சதைச்சு எடுத்திருக்கோம். அடுத்ததா நம்ம இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ 1/2 கப் தண்ணிய பாயில் பண்ண வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த தண்ணியில நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம சதைச்சு வச்சிருக்க பெப்பர், பட்டை, கிராம்பு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். துளசி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் வத்தி வர வரை வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம பனங்கற்கண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ட்ரிங்க் ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் நல்லா ஆறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க பாதி லெமனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். இதை நீங்க வாரத்துல ஒரு முறை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.